வணக்கம் நண்பர்களே. ஐடிபிஐ பேங்கில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது என்ன பதவி, என்ன கல்வி தகுதி, எவ்வளோ சம்பளம் போன்ற விவரங்கள் எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க, ஸ்கிப் பண்ணாமல் இறுதியே பாருங்கள், இல்லைனா சந்தேகம் வரும். வாங்க வீடியோ குழப்பலாம். ஐடிபிஐ பேங்கில் அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவிக்கு 500 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதற்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு தான். இதுக்கு பார்த்திங்கன்னா 21 வயது முதல் 28 வயது வரை வந்து விண்ணப்பிக்கலாம். இதில் 60% வந்து மார்க் வாங்கிக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூக்கு 55% இருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் டேட் ஆன்லைன் டெஸ்ட் பார்த்திங்கன்னா May 17, 2019 சொல்லியிருக்காங்க. மொத்தம் 500 காலி பணியிடங்கள். இதில் 228 அன்ரிசர்வில் எஸ்சியில் 75, எஸ்டியில் 37, ஓபிசியில் 135, இடபிள்யூஎஸ்சில் 25, இதில் விஹெச்சில் 5, ஓஹெச்சில் 5, ஹெச்ஹெச்சில் 5. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. பர்சன்டேஜ் கால்குலேஷன் பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா 1/3/2019 அன்றைக்கி 21 வயது முதல் 28 வயதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடிக்கு 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாக தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூக்கு 150 ரூபா, அதர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 700 ரூபா சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் சிஸ்டம் பேமெண்ட் ஃபீஸ் பற்றி ஆன்லைன் மூலியம் விண்ணப்பிக்க முடியும். இதில் ரெண்டாவது எப்படி விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா www.idbi.com போய் கிளிக் பண்ணி கேரியர்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் மேனேஜர் 2019 இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். அது கூட என்ன டாக்குமெண்ட் இருக்கிறாங்க அதெல்லாம் என்க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுறது தான். ஸோ அந்த விவரங்கள்லாம் படித்து பார்த்துட்டு விண்ணப்பிங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போன்ற விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, பர்சன் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்தையும் இன்க்ளூஸ் பண்ணுற பற்றி விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை படித்து பார்த்துக்காங்க. டேட் ஆஃப் டென்டேட்டிவ் டெஸ்ட் பார்த்திங்கன்னா 17/5/2019 அன்றைக்கி இருக்குங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும், இன்டர்வியூ நடக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ நேம் ஆஃப் த டெஸ்ட் பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனாலிசிஸ், இன்டர்பிரேஷன் 60 மார்க் கேட்குறாங்க. மேக்ஸிமம் மார்க் 60 மார்க், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 மார்க், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமாக இருக்கும், எக்கனாமி பேங்கிங் அவேர்னஸ் சம்மந்தமாக 60 மார்க். இது பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் எக்ஸாம் நடைபெறும். ஃபெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. 0.25 கொடுத்துருக்காங்க ஃபெனால்ட்டிக்கு. ஸோ பார்த்துக்குங்க. அனெக்சர் 1 டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் படித்து பார்த்துக்குங்க. அனெக்சர் 1 பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் சென்டர் இருக்குது. எனி டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு தான் இது, அதனால் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் டீட்டெயில் நான் கொடுக்குறேன், நீங்கள் இல்லைன்னா ஆன்லைனில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். எக்ஸாம்ஸ் சென்டர் பாருங்கள், அனெக்ஷர் 1 கொடுத்துருக்காங்க. கேரளா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க விண்ணப்பிங்க. அனெக்ஷர் 2 டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் கைட்லைன்ஸ், என்னென்ன பண்ணணும், ஃபோட்டோகிராஃபர், இமேஜ் என்ன சைஸு, எவ்வளோக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில், சிக்னேச்சர் அதுக்கு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன கலர் இங்கே யூஸ் பண்ணணும், ஸ்கேனிங், இதை ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் போன்ற விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை முழுவதும் படித்து பார்த்துட்டு இந்த பதவிக்கு விண்ணப்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேலை இல்லாத உங்களது நண்பர்களுக்கு இந்த ஷேரை நீங்கள் தவறாமல் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கெல்லாம் நேரமும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த தகவல்கள் சென்றடையணுங்கிறதுக்காக ஒரே ஒரு வார்த்தை உங்களை ஹெல்ப் கேட்டுக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.